கொஞ்சம் இடைவெளியோடு, கொஞ்சம் விருப்புக்குறிகளோடு, கொஞ்சம் நடித்தபடி, கொஞ்சம் யாரோ போல பழகுவதற்கு நாம் பழகலாம். இது தர்மினியின் தொகுப்பில் இருக்கின்ற கவிதை. தற்செயலான நிகழ்வுகளை பிரதிபலிப்பனமாக தர்மினியின் பல கவிதைகள் இருள் மிதக்கும் பொய்கை தொகுப்பில் காணப்படுகின்றன. இலங்கை தமிழ் இலக்கியத்தின் தீவிர படைப்பிலக்கிய தளங்களில் ஈடுபடுகின்ற பெண்களது பங்களிப்பானது பல்வேறு காரணிகளால் முக்கியத்துவங்களை கொண்டமைந்திருக்கின்றது. 80களில் எழுதிய பெண்களை முன்னோடிகளாக கொண்டு 90களில் மிக புதிய எழுச்சியோடு தமிழ் முஸ்லிம் பெண்கள் கவிதை துறையில் வளர்ந்து வந்தனர். 2000 ஆண்டுகளின் பின்னர் பெண்கள் தங்களின் பல்வேறு வகைமையான சுயம் சார்ந்த சிந்தனை போக்குகளை கையாண்டனர். பெண்ணியம், பெண் அரசியல், பெண் உடல் அரசியல் என தங்களது எழுத்து வன்மைகளை நிலைநிறுத்தி வருகின்றனர். புலம்பெயர்ந்து எழுதுகின்றவர்களை நாம் இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது. இங்கே ஆண்கள் புலங்குகின்ற இதே இலக்கிய தளத்தில்தான் பெண் எழுத்தும் இயங்குகின்றது, சவால்களை சந்தித்து வருகின்றது. இலங்கை பெண்கள் தம்முடைய நிலத்தில் இருந்தபடியும் அதற்குள்ளேயே அகதிகளாகப்பட்டும் உலகின் பல நாடுகளில் சிதறியும் காணப்படுகின்றன. அவர்களது கவிதைகள் அநீதிக்கு எதிராக, நூதன ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புகின்றன. ஆயினும் சமகால பெண் கவிதைகள் அனைத்தையும் ஒற்றைத்தன்மையான குரலாக நாம் அடையாளப்படுத்தி காண முடியாது. சமகாலம் என்பது கடந்த காலத்தின் பல நிலைப்பாடுகளில் இருந்து முற்றுமுழுதாக மாறி வேறொன்றாக எம் முன்னிற்கின்றது. தர்மினியின் ஒரு கவிதை, யாவற்றையும் விட அதிகமாய் நேசிக்கும் உம்மிடம் கேட்கின்றேன். நீரில் ஒரு நாள் சந்தித்தால் கைகளை குலுக்குவதா, கன்னங்களில் முத்தமிடுவதா, கட்டி அணைப்பதா, அல்லது கசிந்துருகும் இப்பொழுதுகளின் சாரெடுத்து வாழ்வின் துளி ஒன்றாக்கி அதை குடித்து விடலாமா என தர்மினி கேட்கின்றார். எது ஒரு பெண்ணை எழுத வைக்கின்றது? அவளை இத்தனை வலிமையானவளாய், அபூர்வமானவளாய் மாற்றக்கூடிய எழுத்தை எழுத எது அவளை முன்தள்ளுகின்றது? எத்தகைய கனல் பெண்ணுக்குள் இருப்பது? ஏன் அவள் தன்னை கொண்டாட விளைகிறாள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை பெண்களது கவிதைகளில் ஒருவர் கண்டுகொள்ளலாம். அதற்கு நிச்சயம் தொடர்ந்த வாசிப்பு பயிற்சியும் பன்முக தேடலும் ஆழமான புரிதலும் அவசியமாகின்றது. பண்பாட்டு பொறிகள் கொண்ட மொழியில் இருந்து தன்னை துளைத்து வெளியேற்றுகின்ற பெண்களால் எழுதப்படுகின்ற கவிதைகள் மிகுந்த தாக்கத்தை கொண்டிருக்கின்றன. தர்மினியின் மற்றொரு கவிதையின் சிறுபகுதி, நித்திரை தரும் இரவு பூதம், அதை நினைப்பதிலோ நடுக்கம் எழுகின்றது. தலையை பிடித்தாட்டும் கைகள் ஆயிரம், நாடும் இல்லை, இது என் பேரும் இல்லை, அடையாளங்கள் அற்ற நான், அகதியும் இல்லையாம். உயர கட்டடத்தின் உச்சியில் இருந்து படிகளின்றி இறங்க யாருமற்ற காட்டுக்குள் என்புகளை பாம்புகள் நொறுக்குகின்றன. முன்குவிந்த ஆடைகளில் இருந்து எது ஒன்றும் அணிய முடியவில்லை. கடிகார முட்களின் வேகம் குரூரத்தை குத்துகிறது. அந்தரித்த நித்திரையில் அடிக்கடி ஒரு போலீஸ் வருகிறார். அதுவல்லா போதில் அந்நியமாய் சுற்றி கிடக்கிறது. கவிதை என்பது வாழ்தல் என்றான பின் அதற்குரிய சவால்களும் தோன்றிவிடுகின்றன. ஒரு ஆண் எதிர்கொள்ள சாத்தியமற்ற பல நெருக்கடிகளை எழுதுகின்ற பெண் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படுகின்றது. உலகில் முதல் பெண்ணான ஹவ்வாவின் முதல் மாற்று அனுபவமே இப்லீஸை, அதாவது சாத்தானை எதிர்கொண்டதுதான். அதுதான் ஒவ்வொரு பெண்ணினதும் அனுபவமாகும். குறைந்தபட்சம் ஒரு சாத்தானையினும் அவள் வாழ்நாளில் எதிர்கொண்டே ஆக வேண்டும். இலக்கியத்தில் ஈடுபடுகின்றவள் எனில் அது அதிகபட்சமாகிவிடும். தர்மினியும் இதற்கு விதிவிலக்கல்ல. பரிச்சயமான இயல்பான மொழியில் அக உணர்வுகள் வெளிப்படும் கவிதைகளை அவர் எழுதுகின்றார். அவரது கூண்டு என்ற மற்றொரு கவிதை இப்படி இருக்கிறது. கூண்டு, விரிந்த வானத்தின் மிகுதியை வரைந்து தர கேட்கலாம்,
கைகளை பிடித்து கடல் அலைகளில் ஏறலாம். கொட்டுண்ட நட்சத்திரங்களை பொறுக்கவும் கூப்பிடலாம். அது சினத்தின் மிருகம் ஒன்றை புனைந்து அவன் இரத்தத்தை ருசிக்கலாம். எங்கிருந்து வந்தா என்று இடைக்கிடை கொஞ்சலாம். பெரும் சண்டையில் முடிந்த இரவில் அறியா தேண்டலில் நேசமாகி விடலாம். இதுவரை எவரிடமும் பேசாத எதையும் பேசலாம். அவ்வப்போது இளவரசியாய் நான் மாறிவிடும் காலங்களில் எவனாவது ஒருவன் பூக்களோடு வருகிறான். அவனை அறிமுகம் செய்யும் போதெல்லாம் இன்னொரு கூண்டை வாங்கி விடுகிறான். என்னை பொறுத்தவரை இறப்பின் பின்னரும் பிறப்பின் முன்னரும் இருக்கக்கூடிய அரூப உயிராக கவிதையை காண்கிறேன். சில சமயம் ஐம்பூதங்களும் ஐம்புலன்களும் சங்கமிக்கின்ற செயல்பாட்டு வடிவமாக, மேலும் மொழியின் ஆகச்சிறந்த வெளிப்பாடாக, ஆனால் அதனை கையாள்பவர்களிடம் உள்ள திறனை பொறுத்தே இக்காலங்களில் கவிதைக்குரிய கணிப்பீடுகளை முன்னெடுக்க முடியும். எல்லையற்ற ஒன்றை எப்படி வரையறை செய்வது? அந்த விதமான அளவுகோள்களையே முழுமையாக செயலுக்கு செய்வதுதான் கவிதையாகும். தர்மினியின் கவிதை ஒன்றின் தலைப்பு தற்செயலான நம் சந்திப்பின் புள்ளியை பெரிதாக்கலாம் என்பதாகும். இந்த சபைக்கும் அதனையே என் நம்பிக்கையாக முன்வைக்கின்றேன். நன்றி.